என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, ஒரு அதிசயத்தை செய்வேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஒரு நாளும் இந்த வார்த்தை உங்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்துகிறதா? நிச்சயமாக கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா 29:14 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு அதிசயத்தை செய்வேன், ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வேன் என்று சொல்கிறார். என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறீங்களா? உங்களை பார்த்து அந்த வார்த்தை கடந்து வருகிறது, ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஒரு அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் செய்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தோல்விகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாறிவிடும். நம்முடைய ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்வாரேயானால், கானாவூர் கல்யாண வீட்டில் குறைவுகளை ஒரு அதிசயம் செய்து கர்த்தர் நிறைவாக்கினார். மரித்தவர்களுக்கு அதிசயம் செய்து உயிரோடு எழுப்பினார். வியாதியஸ்தர்களுக்கு அதிசயம் செய்து அவர்களுடைய வியாதியை கர்த்தர் சுகமாக்கினார். இந்த நாளிலும் கூட ஒரு அதிசயம், ஒரு அதிசயம் இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயம் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். யாரெல்லாம் ஏசப்பாவில் நம்பிக்கை அல்லது விசுவாசம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அவர்களுக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அதிசயம் செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும், நம்மளால் ஒரு அதிசயத்தையும் செய்ய முடியாது. அதிரசம் வேணும்னா நம்ம என்ன செய்யலாம், செய்யலாம். ஆனால் அதிசயம் செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஏன்னா அவருடைய நாமங்களில் ஒன்று அதிசயம். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவரானபடியினால அவர் நமக்கு அதிசயம் செய்ய அவரால் முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு அதிசயத்தை செய்து கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது ஒரு காரியத்தில் அதிசயத்தை செய்தாரே, அதே போல் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த வார்த்தையை எனக்காக கர்த்தர் இந்த நாளில் கூட சொல்லுகிறார். எத்தனை பேர் எடுக்க போகிறீங்க? இந்த ஜனங்களுக்குள் ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் எனக்கு அந்த அதிசயத்தை செய்வார் என்று சொல்லி நீங்கள் நம்புவீர்களே, ஆனால் உங்களுக்கு அதிசயம் செய்வார். மனுஷனால் செய்கிறது அதிசயம் கிடையாது, ஆளுகிறவர்கள் செய்கிறது அதிசயம் கிடையாது, பணம் படைத்தவர்கள் செய்கிறது அதிசயம் கிடையாது, கர்த்தர் செய்கிறது தான் அதிசயம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனால் அவர் அதிசயம் இன்னைக்கு செய்ய போகிறார். தொழிலில் அவர் அதிசயத்தை எதிர்பார்க்குறீங்களா? அந்த ஒரு அதிசயத்தை இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். உடைய குடும்பத்தில் சமாதான காரியங்களில் ஒரு அதிசயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பாட்டை கேளுங்க, அந்த ஒரு அதிசயத்தை செய்வார். வேலை இல்லை, படித்து சும்மா இருக்கிறேன் சொல்கிறீங்களா? ஒரு அதிசயத்தை செய்வார். உங்களுடைய வேலை வாய்ப்பு காரியங்களில், உடைய தொழிலில் அதிசயத்தை செய்வார். உடைய எதிர்கால வாழ்க்கையில் திருமண காரியங்களில் அதிசயத்தை செய்வார். குழந்தை பாக்கியம் காரியங்களில் கர்த்தர் அதிசயத்தை செய்வார். நல்ல பிரச்சனை, இடப்பிரச்சனை, வீடு பிரச்சனை, இப்படி பிரச்சனைகள் கூட இருக்கிறீங்களா? என் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்வாரேயானால் உங்கள் பிரச்சனை மாறும். படகில் போன சீசர்களுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை? மடிந்து போவோம் என்கிற பிரச்சனை. அலை மோதுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, என் ஆண்டவர் எழுந்தார்,
காற்றையும் கடலையும் அதட்டினார். ஒரு அதிசயம், எல்லாம் நின்றது. சீஷர்கள் அவங்க மனசில் ஒரு சமாதானம் வந்தது. எந்த காரியத்தில் அதிசயத்தை இன்றைக்கு எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் அதிசயத்தை கர்த்தர் செய்வார். அந்த அதிசயம் எப்படி செய்வார் என்று சொல்லி அந்த வசனத்தில் பின்னால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானிகளின் ஞானம் கெட்டு விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும். நல்ல அறிவு உள்ளவங்களுடைய அறிவை கெடும். விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும். எதுவுமே இல்லாமல், ஞானம் இல்லாமல், விவேகம் இல்லாமல் எல்லாம் கெட்டு போனால் கூட கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார். இன்றைக்கி இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், சயின்ஸ் பிரகாரம் இது நடக்காத, அல்லது மெடிக்கல் ரீதியில் இது நடக்காத அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அறிவியலையும் விஞ்ஞானத்தையும் இன்னும் மருத்துவத்தையும் இன்னும் நடைமுறையில் நடக்கக்கூடிய சட்ட திட்டங்களையும் நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் கெடும். அப்போ தான் அவர் அதிசயத்தை செய்வார். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அவர் அதிசயம் செய்வாரே ஆனால் அறிவு கெடும், விவேகம் கெடும். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு மனுஷனால யோசிக்க முடியாத, அறிவியலுக்கு அப்பாற்பட்டு, மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டு என் ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறார். அவர் அப்படி செய்யும்போது ஞானமும் கெடும், விவேகமும் கெடும், மறைந்து போகும் அவர் செய்கிற அதிசயத்தினால். இன்றைக்கி எத்தனை பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். முந்தின எக்ஸ்ரேல கட்டியிருக்குது. ஆண்டவர் அதிசயத்தை செய்த பின்பு எக்ஸ்ரேல கட்டி இல்லை. இதுதான் ஞானிகளின் ஞானம் கெடும். ஆண்டவர் செய்கிற அதிசயம் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கும் செய்ய போகிறார். ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். நீங்கள் எல்லோரும் கேட்க போகிறீங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில் இன்றைக்கு நீர் ஒரு அதிசயம் செய்யுங்க, இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயம் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்களா, எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரை பிடித்து கேளுங்க. யாக்கோபை போல போராடி இந்த வசனத்தை சொல்லி ஏசாயா 29:14 இன்றைக்கு எனக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்யணும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி செய்யணும். எனக்கு விரோதமாக இருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, எனக்கு எதிராக இருக்கிற அவர்களுடைய ஞானம், அவருடைய விவேகம் கெட்டு மறைந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அப்படிப்பட்ட அதிசயத்தை இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. கர்த்தர் பேரில் 100க்கு 100 நம்பிக்கை வைங்க, அவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. அந்த ஒரு அதிசயத்தை இந்த ஜனங்களுக்குள்ள இன்றைக்கு நீர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் கர்த்தர் அதிசயமானவர், அவர் அதிசயம் செய்வதற்கு அவரால் முடியும் என்று உன் பேரில் நம்பிக்கையோடு கூட நம்முடைய சமூகத்தில் கேட்குறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஞானிகளின் ஞானம் கெடக்கூடிய அளவுக்கு, விவேகிகளின் விவேகம் மறைந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்வீராக. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற கர்த்தர் ஆண்டவரே, பலனுள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நீர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு அதிசயத்தை பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்களில் என் ஆண்டவர் இன்றைக்கு நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை அதிசயங்களை காண செய்ய போறதற்காக நன்றி. உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருங்க. ஒரு அதிசயத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்வார். காட் பிளஸ் யூ.